பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆ தாயே மீனாட்சி. மா மா இங்க இருக்கேப்பா, தா வரேன், தண்ணி குடி. மா கோர்ட் வர போறேன், போற காரியம் நல்லபடியா முடியணும்னு ஆசீர்வாதம் பண்ணுமா. எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்னமா நல்லபடியா நடக்கும்? மருமக எல்லாம் ஜெயில இருக்காங்க, நல்லபடியா நடக்குங்கிற என்ன பேசி பேசுறமா நீ? மா காலங்காத்தால பிரச்சனை பண்ணவனாம் சொல்லி வை. யாரு பிரச்சனை பண்றது? நாங்களா? தேவையில்லாம வீட்டு பொம்பளைங்களை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அனுப்பி போலீஸ் அவங்கள அடிச்சு எல்லா வேலையும் நீங்க பார்த்து விட்டு இப்ப எங்களை சொல்றீங்களா நீங்க? அம்மா, பழைய வீட்டை என் மாமனார் வந்து பிரச்சனை பண்ணப்போ நீ என்ன கூப்பிட்டு என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? நினப்பு இருக்கா? உன் பொண்டாட்டிக்கு நீ துரோகம் பண்ணாத, அவ மனசு நொந்தா இந்த குடும்பமே விளங்காம போயிடும் சொன்ன. இப்போ மூத்த மகன் என்ன பண்றாரு? வீட்டு பொம்பளைங்க அத்தனை பேரையும் நோகடிக்கிற, அதெல்லாம் பார்த்துட்டு குத்துக்கல மாதிரி நிக்கிறீ, என்னன்னு கேட்க மாட்டேன். டேய், அன்னைக்கு அவ உலகம் தெரியாத பொம்பளையா இருந்தா, அடுப்படிக்குள்ளே கிடந்தா, இன்னைக்கு இந்த கிரிமினல் கூட்டத்தோட சேர்ந்துக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு தர்றா. இதெல்லாம் உனக்கு தெரியும். ஆனாலும் நீ படுத்த படுக்கையா இருந்து உன்னை தொட்டு பணிவிட பண்ணிக்கிட்டு தெரிஞ்சால அந்த மயக்கத்தில் இருக்க நீ. இவங்களோட பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லம்மா, மனசு ரொம்ப விட்டு போச்சுமா, நான் வேற மனநிலைக்கு போயிட்டேன், தேவையில்லாம தொந்தரவு பண்ணலாம் சொல்லிவிடுமா? எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்கடா. என்னம்மா நீ ஏமா இப்படி இருக்க? வேற எப்படிடா இருக்கணும் நானு? நீ சொல்லடா எப்படி இருக்கணும்? இந்த வீட்டுக்கு மூத்த புள்ளடா அவன், அவன் மனசு புரிஞ்சிக்காம நீங்க ஏதேதோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி எல்லாரும் அவன் நெஞ்சி மேல ஏறி மெதுக்கிறீங்க. தாங்குவானடா அவன், மொத்தமா உடைஞ்சிட்டான். ஏண்டா அவன் பொண்ணு மேல அவனுக்கு இல்லாத பாசமோ அக்கறையும் உங்களுக்கு வந்துருமா? அதுக்காக வீட்டு பொம்பளைங்களை இப்படி பண்ணுவாரா? ஏய், நீ வாய முடி முதல்ல. பிறந்ததுல இருந்து உன்னை சொகுசா வளர்த்தவன் முகத்துல கரிய பூசிட்டு அந்த கேடுகட்ட குடும்பத்தை தேடி போயிட்டேல, அப்ப இந்த வீட்டு ஆம்பளைகளை பத்தி நீ யோசியா? உன்னை எல்லாம் செல்லமா வளர்த்து கேட்ட நேரத்துக்கு கேட்ட அம்புட்டும் வாங்கி கொடுத்தவன், கலெக்டருக்கு படிச்சு கிழிச்ச முகரைய பாரு, அம்புட்டு காசு உன்னை நம்பி போட்டுப்புட்டு ஏமாந்து நிக்கிறான். அதுக்கு முதல்ல பதில் சொல்லிவிட்டு பருவு, உங்க அண்ணிமார்களை பத்தி கவலைப்படு. ஏய், உன்ன மட்டும் இல்ல, இங்க நிக்கிற ஒவ்வொருத்தனையும் ஆளாக்குனது இவன் தான். இவன் மட்டும் இல்லைன்னா நம்ம குடும்பம் பொழைச்ச பொழப்புக்கு சத்தியமா உங்க அம்புட்டு பேரையும் கொண்டுபிட்டு நானும் போய் சேர்ந்திருப்பேன். அவனை அழிச்சுக்கிட்டு உங்களை வாழ வச்சான். சரியோ தப்போ அவன் கூட நிக்கிறது தான் நியாயம். டேய் சக்தி, என்ன பேசு பேசுங்கற, என்னத்தடா பேசணும்? நானு போலீஸுக்கு முத முதல்ல போனது யாரு? பெரியவனா? ஊம் பொண்டாட்டி அந்த அதிக பிரசங்கிதான். வீட்டு சண்டை எல்லாத்தையும் பெருசாக்குனது அந்த கிறுக்கிதான். எல்லாத்துக்கும் உரிமை, பஞ்சாயத்து, சட்டம், போலீஸ்னே எல்லாத்தையும் இழுத்து விடுறது அவதான். வீட்டை வீடா பாக்காம கண்டவங்களையும் கூட்டு வந்து உட்கார வச்சா இப்படிதான் தேசல்லதான் போய் உட்காரணும். அவனுக்கு எல்லாம் யாருடா முதல்ல?
குணசேகரம் வீட்டு பொம்பளைங்கள்னா தான் தெரியும் அவளுகள. அப்படி சொன்னதுனால அவளுகளுக்கு அசிங்கமா இல்ல இவனுக்கு அசிங்கமா? நிறுத்துமாணி, உனக்கு எல்லாமே புரியுதுமா? ஆனா அவரை மீறி உன்னால வெளியே வர முடியல. நாங்க 80 வருஷம் தவிச்ச மாதிரி இப்போ நீ மாட்டிக்கிட்டு தவிக்கிற. இவரை நியாயப்படுத்த நீ இல்லாத காரணத்தெல்லாம் தேடிட்டு இருக்க. சத்தியமா சொல்றேம்மா, அவர் இந்த விஷயத்துல பண்றது மிகப்பெரிய தப்பு. நேத்து நான் போய் ஸ்டேஷன்ல நந்தினிய பார்த்தேம்மா. பிள்ளைங்க எல்லாம் சங்கடப்படக்கூடாதுன்னு சொல்லாம இருந்தேன். இப்போ உடச்சு சொல்றேம்மா, கேட்டு நல்லா சந்தோஷப்பட்டுக்கோ. நந்தினியால நேரம் நடந்து வர முடியலம்மா. எப்படி நடக்கிற தெரியுமா? இப்படி இப்படி தாங்கி தாங்கி நடந்து வராமா? இவர்கிட்ட படப்பட படப்படன்னு பேசுவாள்ல, எல்லாத்தையுமே கொட்டி தீப்பாள்ல. நேத்து அவளால ரெண்டு வார்த்தை சேர்ந்தப்பட பேச முடியல. போலீஸ் அடிச்சு அடியில போச்சு போச்சு. அது மட்டும் இல்லம்மா, என்னை பார்த்து என்ன கேட்டா தெரியுமா? குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி இருந்தா கொஞ்சம் கொடுங்கன்னு கெஞ்சினாமா கெஞ்சினா. எம்பட்டு நாள அவ கையில நம்ம தின்றுப்போம். இப்படி தவிக்கிற வாய்க்கு கொஞ்சம் கூட தண்ணி கொடுக்காம இருக்கிறது நியாயமாமா? இவர் செய்யறது நியாயமா? அவளுக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க எல்லாருக்கும் அதே நிலைமைதான். எங்க அண்ணிங்களுக்கும் இதே நிலைமைதான். தெரியுமா உனக்கு, 80 வருஷம் இந்த வீட்டுக்கு உழைச்சதுக்கு அடடா நல்ல பரிகாரம் பண்ணிட்டீங்கம்மா. இந்த புண்ணியத்தெல்லாம் இவர் எங்க கட்டிட்டு போறாரு? எங்க கட்டிட்டு போறாரு? ஏமா, இந்த குடும்பத்தை ஆக்குனது அவர்தான் பேசினார்ல சொல்லுமா, பேசினாரா இல்லையா? பேசினாரா?